கள்ளரினத்தின் வளரி அதை பற்றிய சிறுதொகுப்பு உங்கள் பார்வைக்காக. காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, முல்லைத்திணை தலைவன் மால் எனப்படும் மாயோன் கள்வன், அவன் ஆயுதம் வளரி கலித்தொகை. மால் எனப்படும் சோழன் வளரிப்படை உடையவன், சிலப்பதிகாரம். கள்ளர்களின் பெயரிலேயே கள்ளர் தடி என்று அழைக்கப்பட்டது தமிழ் அகராதி. திகிரி, கள்ளர்தடி, வளரி, வளைத்தடி கள்ளர்களின் திருமணத்தில் முக்கிய அம்சமாக இருந்தது என்று பிரிட்டிஷ் ஆர்காலஜிஸ்ட் ரோபோட் புரூஸ் என்பவர் கூறினார். ஆங்கிலேயர்கள் கள்ளர்களின் பெயரிலேயே கள்ளரி என்று அழைத்தனர் என்று மிஸ்டர் வில்ஸ் என்பவர் கூறினார். புதுக்கோட்டை மன்னர்களிடம் வளரி என்ற தனி படை இருந்தது என்று புதுக்கோட்டை வரலாறு கூறுகிறது. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வளரியை கொண்டு கள்ளர்கள் பெருங்காமநல்லூரில் தாக்கியதால் வளரி பயன்படுத்த பிரமள்ளக்கிழர் நாட்டில் தடை விதிக்கப்பட்டது என்று தமிழ் ஆய்வு கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வளரியை உருவாக்கியவனும் கள்ளனே, அதை வீசியவனும் கள்ளனே, அதை இந்த மண்ணை விட்டு மறையச் செய்தவனும் கள்ளனே. திகிரி, கள்ளர்த்தடி, வளரி, வளைத்தடி, பாராவளை, எரிவலை என்ற பெயர்களால் தமிழகத்தில் வழங்கப்பட்ட ஆயுதமே பூமராங் என்பதாகும். பூமராங் என்னும் ஆயுதமானது கையால் வீசி எறியக்கூடிய வகையில் வளைந்த வடிவத்துடன் ஏறக்குறைய பிறை வடிவமாக இருக்கும். ஒரு முனை மிகவும் கனமாகவும் மறுமுனை கூர்மையாகவும் இருக்கும். இதனை மரம், இரும்பு, யானை தந்தம் போன்றவற்றால் செய்த வளரி வேட்டையாடுதலுக்கும், இரும்பால் செய்த வளரி போர் புரிவதற்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. வளரியை கனமற்ற நுனியை கையில் பிடித்து கொண்டு தோளுக்கு மேலே பலமுறை வேகமாக சுழற்றி விரைவாக இலக்கினை நோக்கி எரிந்து அது இலக்கை தாக்கிவிட்டு எரிந்தவுடனே திரும்பி வந்து சேரும். எதிரியை தாக்கிவிட்டு வீசி எறிந்தவுடனே வந்து சேரக்கூடிய மிக அற்புதமான ஒரு ஆயுதம் வளரி. திரும்ப வரும் பொழுது கனமாக ஆயுதத்தை கவனமாக கையில் பிடித்துக் கொள்ள வேண்டும், இல்லையெனில் வீசி எறிந்தவனையே தாக்கும் வாய்ப்புள்ளது. தமிழ் ஆய்வு கட்டுரை தொகுதி 1 பக்கம் 31 இதை பற்றி எழுதப்பட்டுள்ளது. போர் புரியும் வீரர்கள் தன் கொண்டையில் வளரியை சுருகி வைத்திருப்பார்கள். போர் மூலம் போது கொண்டையிலிருந்து உருவி வளரியின் மூலம் எதிரியின் போரிட்டு வீழ்த்துவார்கள். இத்தகைய சிறப்பு மிக்க வளரியை தற்போதும் சில கள்ளர் மற்றும் மறவர் இனத்தின் மக்களின் பழைய குடும்பங்களில் காணலாம். பூஜைக்குரிய பொருளாக வளரியை ஆயுத பூஜையிலும் பயன்படுத்துகின்றனர். வளரி என்பது கள்ளர்களால் உருவாக்கப்பட்டு கள்ளர்களால் பயன்படுத்தப்பட்டு கள்ளர்களாலேயே மறைக்கப்பட்ட ஒரு ஆயுதம் வளரி. வரலாற்றில் மறைக்கப்பட்ட ஒரு ஆயுதம் வளரி.